அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மானசீகன், பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். மத நீராய் பூத்த வனம், இந்த பேர் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. ஆக்சுவலாக அருண் கேட்டப்போ யாரோட கவிதைகள்னா தெரியாது, ஒரு கவிதை தொகுப்பு அறிமுகப்படுத்தி பேசுங்க அப்படின்னாரு. இந்த தலைப்பு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதை பற்றி அப்போது பெருசாக தெரில. மத நீர் அப்படின்ன உடனே என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, அந்த யானைக்கு வழியக்கூடிய, அதாவது காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் வழியக்கூடிய அந்த நீர், அந்த நீருக்கான சிறப்பு என்ன, இல்லை அந்த நீருக்கான பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்போ வழியுது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். அது வந்து ஒன்று, அந்த யானைக்கான பாலுணர்ச்சி அதிகமாக இருக்கும்போது அது வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், அது கொஞ்சம் ஆபத்தான நிலையில், அதாவது கிட்ட போகிறவங்களுக்கு ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது அப்படிங்கிற அளவில் தான் மத நீரை பற்றி தெரியும். ஆனால் இன்றைக்கி வேறு சில விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. இந்த தேர்வு அப்படிங்கிறது, அதாவது இந்த கவிதை எழுதுறத விட கவிதை தொகுப்புக்கான பேர் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 எனக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மத நீருக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா, அந்த மத நீர் அப்படிங்கிறது யானைக்கு வழியக்கூடியது, அது அதனுடைய பாலுணர்வை வெளிப்படுத்தக்கூடியது, ஒரு ஆண் யானைக்கு வரக்கூடிய அந்த நீர். மதன் அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மன்மதன், காமனுடைய, காமன் அப்படிங்கிறது வந்து, அதாவது காமத்துடைய கடவுள், ஆண் அழகன் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கான பெயர் அப்படிங்கிறது அவன் காமத்துடைய கடவுள், அந்த நீர் வடிகிறது அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பாலுணர்வு மிகுந்து வரக்கூடிய நேரத்தில் சுரக்கக்கூடிய அந்த நீரை இணைத்து கொண்டதாக தான் அந்த பேர் மன்மதன் அப்படிங்கிறது வந்து கருதப்படுது அப்படிங்கிறதும். அதை ஒட்டி தான் வந்து இப்போ மத நீர் சுரக்கக்கூடிய அந்த யானை, இது வந்து யானைக்கு சொல்கிறோம் உயிரினத்தில், அடுத்தது மனிதர்களுக்கு பாலுணர்வு எழும்பொழுது வரக்கூடிய அந்த நீர் சுரப்பை பற்றி பேசுகிறோம். அப்போது வனம், ஒரு காடு, அதாவது பேர் அதாவது அதுக்கு வந்து வெளிச்சொல்ல முடியாத அந்த காடு அதனுடைய பாலுணர்வை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அது பூக்களாக பூத்து தான் வெளிப்படுத்துது, அதோடைய மனம் அது வந்து பரப்புது. மயில் வந்து ஆடுது, இல்லை குயில் பாடுது, இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது காடு அப்படிங்கிறது அதனுடைய பூக்களால் மலர்ந்து மனம் வீசி அதோடைய காமத்தை, அதோடைய பாலுணர்ச்சியை வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி உணர முடிஞ்சுது. அதனால் இந்த டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இத்தோ இவர் வந்து தன்னுரையில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தொகுப்பில் அதிகமான காதல் கவிதைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது கொஞ்சம் எனக்கு முரணாக தோணுது, ஏன்னா நிறைய காதல் கவிதைகள் இருக்குது, பொதுவான கவிதைகளும் இருக்குது. இதில் காதல் கவிதைகளில் சாதாரணமாக கவிஞர்கள் வந்து காதலிக்கிட்ட இறைஞ்சிறது அல்லது புலம்புறது இல்லை வந்து திட்டுறது அது மாதிரியான கவிதைகளாக இருக்கும். இந்த தொகுப்பு வரைக்கும் பார்த்தோன்னா இது ஆண் மட்டும் பேசுகிற மாதிரியானதில்லை, இந்த கவிதை வந்து இரு பாலாருக்கும் பொருந்தக்கூடியதா, அதாவது இந்த கவிதையவே ஒரு பெண் பேசுகிறதாகவும் வச்சுக்க முடியும், ஒரு ஆண் பேசுகிறதாகவும் வச்சுக்க முடியும். தனிப்பட்ட ஒரு பால் சம்பந்தமான ஒரு கவிதையாக இல்லாமல் இரண்டு பாலாரும் யூஸ் பண்ணிக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இதில் காதல் கவிதைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து அதில் அவர் வந்து ஒரு வரிகள் எழுதியிருக்காரு, அவரோட சில வரிகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மழை மழையை பார்த்து கொண்டே மத நீரின் வாசத்தை கனவில் உணர்கிறவன் ஆற்றாமையோ துக்கமோ இன்றி கலைந்து போன கனவின் காட்சிகளை காதலியிடம் பகிரும் காதலனின் அந்தரங்கமான குரலே அத்தனை கவிதைகளிலும் விரவி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஃபீலிங் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு, இதில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பூட்டு திறக்கப்படுவதும் மலர் அவிழ்வதும் ஒன்றல்ல என்பதை தெரிந்தவனுக்குத்தான் உடலை புல்லாங்குழலாக அணுக தெரியும். உடலை வந்து பெண்ணை வர்ணிக்கும்போது மத்தளம் மாதிரி, இல்லை வந்து தபலா மாதிரி, வீணை மாதிரி அப்படியெல்லாம் வந்து சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் இவர் வந்து ஒரு புல்லாங்குழலை சொல்லும்போது, மனிதன் அப்படிங்கிறவன் நவத்வாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிர், அப்படி இருக்கும்போது ஒரு துளையும் உடையதாக அந்த மனிதனோட உடலை சித்தரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த வரிகளாக இருந்தது.
அதுக்கப்புறமா இதில் காதலன் காதலியோட புலம்பலே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காதலன் சொல்கிறதாவோ காதலி சொல்கிறதாவோ கெஞ்சறதாவோ அப்படி இல்லாமல் இந்த வரிகளெல்லாம் எப்படியானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தொகுப்பில் கமாண்டிங் ரிக்வஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட நிலைப்பாடை நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். நான் கேட்குறது எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதையோ அப்ஃப்ரண்ட்டாக சொல்கிற மாதிரியான கவிதைகளாக இந்த கவிதைகள் இருந்தது. அதே சமயத்தில் வார்த்தைகள் அப்படிங்கும்போது இவர் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற வகையில் இவரோட வார்த்தைகளோட தேர்வு கவிதைகளில் வந்து ரொம்ப அருமையான கவிதைகள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல கவிதையை வாசித்த மாதிரி எனக்கு எப்போவுமே சொல்லுவேன், ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உபமப்படுத்திக்குவேன். எப்போவுமே எனக்கு ஒரு ஒரு நிறைந்த சாப்பாடை சாப்பிட்ற உணர்வு வந்து சில புத்தகங்களை படிக்கும்போது கிடைக்கும். கண்டென்ட் அப்படிங்கிறத தாண்டி சொற்களை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த இதில் வந்து நிறைய வளமையான சொற்கள் கிடைச்சிது, ரொம்ப அனுபவிக்க முடிஞ்சது. அதில் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கவிதையை மட்டும் வாசித்து முடிச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இதில் வந்து நதியை அழித்து, இப்போது இந்த வரிகள் வந்து இது எப்போ எழுதப்பட்டதோ, ஆனால் நதியை அழித்து கடல் செய்யும் மழைத்துளி தட்டி கொண்டிருப்பது யார் வீட்டு கதவை அப்படிங்கிறது ஒரு ஒரு கவிதையில் வரக்கூடிய கடைசியில் இரண்டு வரிகள். இந்த வரிகள் வந்து இப்போது ப்ரெசன்ட் சென்னையை வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சென்னை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றலாம். ஏன்னா நிறைய இந்த ஊர் சார்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல் நிறைய வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் வந்து சென்னையை ஃபுல்லாக வியாபிச்சிருக்கிறவங்களாக இருக்காங்க. சென்னைங்கிறது வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸாக தான் எனக்கு தெரியும். நான் பிறந்தது சென்னை, ஆனால் வளர்ந்ததெல்லாம் வந்து திருச்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு எப்போவுமே சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கிற மாதிரி, அதில் நிறைய ஏமாத்துக்காரங்க இருக்கிறவங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு இன்னசென்ட், எவ்வளோ பேர் வந்தாலும் அதை வந்து வெளியே தள்ளாமல் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி 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 எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு பண்ணும்போது அது தன்னோட வளமையை, ஒரு இரண்டு அழகான நதிகளை இழந்து சென்னை வந்து சின்ன பின்னமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அது அதோட இன்னசென்ஸ்னால தான் இத்தனையும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ நமக்கு சமீபத்தில் மிக்ஜாம் புயல்னால நம்ம எல்லா வீடுகள்லையும் தண்ணி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, நதியை அழித்து அதுதான் நடந்திருக்கு, கடல் செய்யும் மழைத்துளி, மழைத்துளி வந்து கடலை செஞ்சு இப்போ தட்டி கொண்டிருப்பது யார் வீட்டு கதவை அப்படிங்கிறது வந்து அவர் கேட்குற ஒரு வரிகள். இப்போது அவரோட புத்தகத்திலேருந்து சில வரிகளை, நீ மேகமாகி நகர்ந்த பின்னும் அப்படிங்கிறது கவிதை. விரல் சூட்டில் காதலை உணர்கிற போதே சடார் என்று விழுகின்ற கரத்தில் மூடப்படாத விழிகளின் வெறுமையில் நான் உணர்வது உயிரின் கழல் வலைவன்றி வேறென்ன. அழுகை ஆதங்கம் அறற்றல்கள் யாவும் வெளியேதான். வெறுமையின் கொடுங்கைகளில் சிக்கிய விழிகளுக்கு சிறு கருணையாய் வந்தமர்கிறது மூடப்பட்ட ஜன்னலின் அதட்டலில் அமர்ந்து விட்ட ஈ ஒன்று. யாராவது கண்ணை மூடுங்கப்பா என்கிற குரலிலேயே எல்லாம் முடிந்து விடுகிறது. எல்லாமும் தான் எவரோ உடை கழற்றும் போது எஞ்சியிருக்கும் உடல் சூட்டை போதுதான் பழக்கதோஷமாய் மிஞ்சுகிறது ஒரு கவிதை. நீ மேகமாகி நகர்ந்த பின்னும் ஒரு ஒரு இழப்பு, இழப்போட வழியை சொல்லும்போது இதில் இது ஒரு ஒரு கவிதை அப்படிங்கிறது வந்து அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கவிதையை வந்து எல்லா மனோநிலையிலையும் படிக்க முடியாது. அந்த கவிதை படிக்கும்போது இருக்கிற மனோநிலையில் தான் அது எழுதப்பட்டது வந்து கடத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அது கடத்தப்படுறதுங்கிறத தாண்டி எழுதினப்போ ஒரு 50%, அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கிறதுல தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த எவரோ உடை கழற்றும் போது எஞ்சி இருக்கும் உடல் சூட்டை போல்தான் பழக்கதோஷமாய் மிஞ்சுகிறது ஒரு கவிதை, நீ மேகமாகி நகர்ந்த பின்னும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிற வரிகள் வந்து ஒரு கவிதையை முற்று பெற வைக்குது, அப்படின்னா முழுமையடைய வைக்குது அப்படின்னு நான் உணர்ந்தது. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அணைப்பின் சுவை. உன்னோடு சேர்த்து காலத்தையும் இறுக அணைத்திருக்கிறேன். நம் அணைப்பில் சிந்திக்கொண்டிருப்பது போன ஜென்மத்து ஆசை. பல நாள் பகை, சில மணி நேர பயம், எதுவுமே இல்லாத சௌந்தரியம் யாவும் தான். இந்த அணைப்பு முடிந்து போகும் தருணத்தை நீயோ நானோ அறிந்து விடும்போது கைகள் லேசாக, மிக லேசாக நடுங்குகின்றன. தனக்கே உரித்தான கண்டிப்புடன் இருவருக்குமான வழிகாட்டி மரங்கள் காத்திருக்கின்றன. நாம் போயாக வேண்டும். இதுவும் ஒரு பிரிதலுக்கான ஒரு கவிதை. அந்த நேரத்தில் அணைப்பு அப்படிங்கிறதும் அந்த அணைப்புலேருந்து பிரிந்து அந்த அணைப்பை விடும்போது ஏற்படக்கூடிய ஒரு நடுக்கம் அப்படிங்கிறதையும் காட்சிப்படுத்திருக்கிற விதத்தில் இந்த கவிதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
இன்னும் ஒரு கவிதை, அம்மையப்பனின் முத்தம் அப்படின்னு. இதில் வந்து கவிஞர் வந்து இந்த முத்தம் அம்மையப்பன் அதெல்லாம் விட்டுடுங்க, அந்த ஒரு தாயா ஒரு தந்தையா அந்த அந்த பரவசத்தை எப்படி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது, இரு முலையூட்டல்களுக்கு இடையேயான வெறுமை பொழுதில் தந்தையின் மார்பு காம்பை சப்பி சப்பி ஏமாற்றமடையும் பிள்ளை முகம் கொண்டிருக்கிறேன் நான். மரமேது, கிளையேது, நட்ட கரமேது, கேட்டாலும் விடை சொல்ல தெரியாத பழுப்பு இலையை காற்று தூக்கி வந்து தலையில் விட்டு செல்கிறது அம்மையப்பனின் முத்தமாய். ஒரு கடவுளுடைய ஆசி அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்வாழ்த்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு பழுத்த இலை நம் தலைமையில் விழக்கூடியது மாதிரியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நான் வந்து இந்த தொகுப்பில் படித்த வரைக்கும் எல்லா கவிதைகளுமே வாய் நிறைய சுவைக்கக்கூடிய வகையில் அந்த சொற்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக அமைந்த கவிதைகளாக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த எழுத்துக்கள், அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த ஃபாண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நான் கண்ணாடி போடாமையே என்னால் படிக்க முடிஞ்சது, நான் கண்ணாடியே அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா கண்ணாடி போடாமல் படிக்க முடியாது. ஆனால் இந்த கவிதைகளை என்னால் படிக்கக்கூடிய அளவில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைவான ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு தடவையும் புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம் அப்படிங்கிறது என்னோடய கண்ணில் எப்போவுமே பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இது ஒரு பூரணமான இது இல்லாத, அதாவது என்ன, கரெக்ஷன்ஸ் இல்லாமல் இல்லை மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பு, அதாவது ஒரு நல்ல சொற்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட கவிதை நூலை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வாசகசாலை எனக்கு வழங்கியதற்கு மிகவும் நன்றி. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது நிறைய சொற்களை நாம் அடைய முடியும். வாசகசாலையோட ஸ்லோகனே, நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சொற்களால் இணைவோம். நன்றி, வணக்கம்.